பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. ஒரு கால் வந்தது எனக்கு. கால் வந்ததுன்னா எடுத்து ஐயா சொல்லுங்க அண்ணா, அவர் என்னங்கிறாரு, எங்கே இருக்கீங்க என்னாரு. நான் இது போல் விஜயவாடா போயிட்டுருக்கேன், பைபாஸில் போயிட்டுருக்கேன். சரி, வண்டியை பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்குதான் கொஞ்சம் தேடுங்க அப்படின்னாரு. சிவன் கோயில் பைபாஸில் இருக்குமான்னு தெரியலையா, இல்லை சிவன் கோயில் ஏதாவது தேடி ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போங்க, நீங்கள் இப்போ கிளம்பாதீங்க அப்படின்ட்டார். நாங்கள் போகிறப்ப ஒரு காட்சி பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டோம். எங்களை முந்திட்டு வந்த வண்டி வந்து அப்செட் ஆகி தலைகளாக நிற்கிது. யாருக்கோ ஒருத்தருக்கு பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரசன்னத்தில் சதீஷ்குமார்னு பேர் வரும். சதீஷ்குமார் 3 கிரகத்தினுடைய இணைவு, அதில் சதீஷ்குமார்னு பேர் இருக்கும். அதில் ஒரு விபத்தை காட்டும். அப்போ இவருக்கு நம்ம ஞாபகம் வந்துடும், ஏன்னா இவர் கூட இருக்கிற ஆளுன்றதுனால நம்ம ஞாபகம் வந்துடும். இப்போ இன்னொருத்தர் ஜாதகத்தை கொண்டும் பிறருக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். ஒரு காலத்தில் செவ்வாயும் சனியும் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடியே ஸ்தம்பதமாகி ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பணப்பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ இது மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருந்தது. இந்த வயலட் கலர் துணியை எடுத்துகிட்டு 3 முடிச்சு நடுவில் அங்கே இங்கே போடுங்க, போட்டுட்டு இதை உங்கள் பீரோவில் வைங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ட்ராவலில் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, உண்மையிலே நான் ஸ்ட்ரென் ஆகிட்டேன். அந்த விஷயத்தை நம்ம நேர்கள்ட்டும் வந்துக்கோங்க சார். அது திடீர்னு ஃபோன் பண்ணுவார் சார், ஏதோ ஒரு நமக்கே ஒரு அசரீரியாக ஒரு வழிகாட்டுதல் பண்ணும்ல, அது போல் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி சிலருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். நான் ஒரு முறை விஜயவாடாவுக்கு பயணமாகி போயிட்டுருக்கிறேன் சார். நானும் என்னுடைய சகோதரர் ஒருத்தரும் விஜயவாடாவுக்கு ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். பைபாஸில் 6 லேனில் போயிட்டுருக்குறோம், ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குறோம். அப்போ ஒரு கார் வந்து எங்களை துரத்திக்கிட்டே வரான், துரத்துறான்னா எங்களை முந்துறான். சரி, அவன் முந்துறான் நம்மளும் முந்துவோம்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு விளையாட்டு போல் அதை முந்தி போனோம். அவன் எங்களை திரும்ப திரும்ப துரத்துறதும் நாங்கள் முன்னோக்கி போகிறதும் அவன் முன்னோக்கி போகிறதும் இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு திடீர்னு ஒரு இடத்துல இவர் கால் வந்தது எனக்கு. கால் வந்ததுன்னா எடுத்து ஐயா சொல்லுங்கன்னா, அவர் என்னங்கிறாரு, எங்கே இருக்கீங்க என்னாரு. நான் இது போல் விஜயவாடா போயிட்டுருக்கேன், பைபாஸில் போயிட்டுருக்கேன். சரி, வண்டியை பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்குதான்னு கொஞ்சம் தேடுங்க அப்படின்னாரு. சிவன் கோயில் பைபாஸில் இருக்குமான்னு தெரியலையா, இல்லை சிவன் கோயில் ஏதாவது தேடி ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போங்க, நீங்கள் இப்போ கிளம்பாதீங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அரை மணி நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எங்கே இந்த பைபாஸில் போய் எங்கே கோயிலை கண்டுபிடிக்கிறோம், அதுவும் பாஷை தெரியாத ஒரு ஸ்டேட்டு, அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனாலும் வண்டியை ஓரம் கட்டிட்டோம். இவர் என்ன அரை மணி நேரம் இருந்துட்டு போக சொல்கிறாரு, கோயில் எங்கே நம்ம போய் பிடிக்கிறது அப்படின்ட்டு. அது அங்கே உட்காந்த இடத்துல இருந்தே சரி நம்ம அரை மணி நேரம் கழிச்சாது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கண்ணை மூடிட்டு நான் படுத்திருந்தேன். அப்போயே நான் வந்து ஓம் நம சிவாயின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆன பிறகு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம். நாங்கள் போகிறப்ப ஒரு காட்சி பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டோம். எங்களை முந்திட்டு வந்த வண்டி வந்து அப்செட் ஆகி தலைகளாக நிற்கிது. எங்களுக்கு பார்த்தோன்னே அங்கே அந்த பெரிய சேதாரம், ரத்தம்லாம் சிந்திருக்க மாதிரியான ஒரு, நான் அவங்க உத்து பார்க்கல, ஆனால் அந்த வண்டியை பார்த்துட்டோம். பார்த்தோன்னே எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அப்புறம் போய் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூட எனக்கு தோணலை. அப்புறம் அங்கே போய் அதிர்ச்சியாகவே இருந்தோம், அன்றைக்கி எல்லாம் அதிர்ச்சியாகவே இருந்தோம். அன்று இரவு தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், இது போல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு. சரி சரி, நீங்கள் நான் ஒரு பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த பிரசன்னத்தில் காமிச்சது அப்படின்னாரு, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. யாருக்கோ ஒருத்தருக்கு பிரசன்னம் பார்த்துட்ருக்கும்போது அந்த பிரசன்னத்தில் சதீஷ்குமார்னு பேர் வரும். சதீஷ்குமார் 3 கிரகத்தினுடைய இணைவு, அதில் சதீஷ்குமார்னு பேர் இருக்கும். அதில் ஒரு விபத்தை காட்டும். அப்போ இவருக்கு நம்ம ஞாபகம் வந்துடும், ஏன்னா இவர் கூட இருக்கிற ஆளுன்றதுனால நம்ம ஞாபகம் வந்துடும். இப்போ இன்னொருத்தர் ஜாதகத்தை கொண்டும் பிறருக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜாதகம் பிரசன்னம் பார்த்துட்ருக்கோம், இந்த பிரசன்னத்தில் எங்கேயோ மலேசியாவில் இருக்க ஒருத்தருடைய பேர், அவர் பேர் நமக்கு தெரியும்னா நமக்கு அறிந்தவங்களோட பேர் இல்லையா, அப்போ அவங்களுடைய பலன் இங்கே சொல்லுது அப்படின்னு இவர் எடுத்துப்பார். எடுத்துகிட்டு அவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுறது. இது போல் மலேசியாவில் ஒருத்தர் எச்சரித்து அவர் அது ஒரு பெரிய ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறார். அதாவது ஏன்னா அந்த பேரை படிக்க முடியும், இந்த கிரகங்களை பேராக வாசிக்க முடியும். அந்த பேரை வாசிக்கிறதுனால தான் அன்றைக்கி எங்களோட உயிரே காப்பாற்ற முடிஞ்சுது. இது போல் நிறைய பேருக்கு இது போல் திடீர்னு ஒரு அசரறி மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாது, மேஜிக்லாம் கிடையாது, கிரகம்தான். அங்கே யாருக்கோ ஜாதகம் பார்த்துட்ருப்பார். அதில் இப்போ செந்தில் சாருக்கு இப்படி ஆகுது அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுவார், எங்கே இருக்கீங்க இந்த வேலையை பண்ணுங்கள்,
இது பண்ணிட்டு போங்கம்பார். நமக்கு அது பெரிய அளவில் வழிகாட்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வழிகாட்டி வழிகாட்டியே கொண்டு வந்தால் தான் திரு நல்லே வசந்தன் ஐயா. இப்போ பணம் அப்படிங்கிறது மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு அது தேவையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 8 மாத காலமாக நிறைய பேர் பணத்தை ஏமாந்துருக்காங்க, அதனால் பண தேவைகள் அதிகரிச்சிருக்கு. இந்த பணம் பெறுகிறதுக்கான வழிகள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நேயர்களுக்கு. இது ரெண்டு வகையாக பார்க்கலாம் சார். ஒன்று, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாம் இந்த கடன் தீர்றதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கடன் தீர்றதுக்கு வழி அப்படின்னு ஒன்று தேடி எடுத்துகிட்டு போனால் அது ஒரு மாதிரி மாந்திரிகம் மாதிரியோ தாந்திரிகம் மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகும். இது இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில் இதை தூக்கி விளக்கேற்றி வைங்க, இதை கடனை கொண்டு போய் அடைங்க கொஞ்சத்தை இந்த நேரத்தில், அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் ஜோதிடமும் சொல்கிறாங்க, ஜோதிடம் அல்லாத விஷயங்களும் கலந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடனை தீர்க்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பரிகாரம் எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு பணத்தை வர வச்சுட்டா அப்படின்னா பணம் நிறையா இருந்துட்டால் கடன் எங்கே இருக்க போதுங்க? அப்போது ஒரு பெரிய கோடு தான் போடணுமே தவிர இருக்க கோட்டை அழித்து நம்ம காலி பண்ண முடியாது. அப்போ பெரிய கோடு போட்டால் கடன் இல்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ அப்படி பார்த்தா பொதுவான விஷயங்கள்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்குண்டான வளர்ச்சியான நேரம் என்ன, அதுக்குண்டான வீழ்ச்சி அடையக்கூடிய நேரம் என்ன, நஷ்டம் அடையக்கூடிய நேரம் என்ன, எந்த நேரத்தில் பணம் முதலீடு செய்யலாம், எந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் எடுக்க முடியும். பொதுவாக சில விஷயங்கள் கிரகங்களை வச்சு சொல்வார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு காலத்தில் செவ்வாயும் சனியும் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடியே ஸ்தம்பதமாகி ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பணப்பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ இது மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருந்தது. இவர்கிட்ட நாங்கள் ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்குறோம். உட்காந்துருக்கப்போ கேட்குறோம், ஐயா இந்த போல் பணம் டைட்டாக இருக்குது, பேமெண்ட் வரலையே, என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் தொல்லை பண்ணவே அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல, ஒரு வயலட் கலர் துணி எடுத்துக்கோங்க. இந்த வயலட் கலர் துணியை எடுத்துகிட்டு 3 முடிச்சு நடுவில் அங்கே இங்கே போடுங்க, போட்டுட்டு இதை உங்கள் பீரோவில் வைங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆச்சரியம் என்னான்ட்டு, இருந்தாலும் எல்லோரும் ஓடி போய் அதை வச்சிட்டோம். ஏன்னா ஒரு சொன்ன எதை சொன்னாலும் சரி நாங்கள் குருட்டுத்தனமாக செய்வோம், நம்பிக்கை, பயங்கர நம்பிக்கை, நம்பிக்கை அப்படி. அதனால் நாங்கள் பல விஷயம் பார்த்துட்டோம்ல, அதனால் போய் வச்சிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பேமெண்ட்டு வந்துருச்சு. நான் போய் சொல்கிறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே 2 பேர் வந்து ஃபீட்பேக் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, இது போல் பணம் வந்துருச்சுன்ட்டு. அவர்கிட்ட கேட்டேன், எப்படியா சொன்னீங்க இந்த வயலட் கலர்னு, எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். இப்போ செவ்வாயுடைய நிறம் வந்து சிவப்பு, சனியுடைய நிறம் வந்து நீலம், இது ரெண்டு நிறமும் சேர்ந்த நிறம் தான் வயலட் கலர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 3 முடிச்சு எதுக்காக போட சொன்னீங்க அப்படின்னா 3rd நம்பர் எந்த கிரகத்துக்கு உண்டான எண்ணுன்னு கேட்டார். அது குருவுக்கு உண்டானது. சரி, குரு யார் அப்படின்னு கேட்டார். தனகாரகன். அப்போ அதுக்காக தான் போட சொன்னோம். அப்போது செவ்வாய் சனியினுடைய நிறத்தையே நம்ம வந்து அந்த நிறத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னாரு.